ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான இயற்கை சர்வியல் வீடியோ தான் பார்க்க போறோம். கடைசி வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆமை இருக்குதா, ஜியாண்ட் டெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாக் பயாமி, அதாவது நம்ம மரத்தில் வீடு கட்டி வச்சிருக்கோம் தெரியுமா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ மிஷின் மாதிரி ஏதோ பாஸ் ஃபைட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இவனை பார்த்தீங்கன்னா கிரையோப்பல்ல ஏற்றிக்க போறேன். இவனை கிரையோப்பல்ல ஏற்றி நிலத்தில் விட்டு என்ன ஆகுது டிஸ்ட் பண்ணியே பார்க்கணும். அதனால பார்த்தீங்கன்னா இவனை பாக் பயோமிக்கு நான் கொண்டு போலான்ட்டுருக்கேன். சரி வாங்க நம்ம மேலே போய், மேலே பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டாக்கர் இருக்குது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி போய்க்கலாம். என்ன நடக்கும் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இதை கொண்டு போய் நிலத்தில் விட்டால் தண்ணி இல்லாமல் இருக்க மாட்டானா, இல்லை என்ன ஆகும் அதை பார்த்து நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். ஏ ஹெலனாவாம் பயோமி டெலிபரேஷன் பாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்து போகலாம், சவுத்து போவோம். ஓகேங்களா, போய் ஆமை இறக்கி விட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் முடிக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் பண்ணுங்கள், டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டெலிபோர்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ இந்த இடமே நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா இவனை இறக்கி விட்டு பார்ப்பான் ஆமை என்ன பண்ணுறானு. இறங்கிட்டான், நிலத்தில் நடப்பானா என்ன, நிலத்துலேயும் நடந்தால் போவான் போல இருக்குங்க. இருங்க, உனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. முன்னாடி மூஞ்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. பாருங்க பல்லெல்லாம் என்னங்க, நமக்கு இருக்கிற மாதிரியே பல்லு அத்தை சோடு இருக்கு. கண்ணு பாருங்க, ஒன்று ரெண்டு காதாது, அதுக்கப்புறம் மூக்கு, கண்ணு நாலு கண்ணுங்க, அல்டிமேட்டு. இருங்க மேலே ஏறி பார்ப்போம், தெரியுதா, இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். வாய் வயசான ஆமையாட்ருக்கு, பல்லெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெறித்தனம் வெறித்தனம், ஆனால் இங்கேயும் இருக்கான். இருங்க இவனை ரைட் பண்ணி பார்ப்போம், ஓடுவான் நான் நடக்கிறான் நான் நடக்கிறாங்க. கால் ஆறு, ஆனால் நடக்கையில் சவுண்டு வருது, ஏதோ தேவையில்லாத சவுண்டு என்னென்னமோ வந்துட்டுருக்கு, அது என்னென்னு தான் தெரில. சரி வாங்க இவனை கிரையப்பல் ஏற்றிட்டு போயிடலாம். கிரையப்பல் ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டாக்கர் எடுத்துகிட்டு அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அந்த மிஷின் இருக்கிற லொக்கேஷன் வேறு எனக்கு தெரியாது, நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஏங்க அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டார்ட் மிஷின் அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு டைம் இந்த சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பார்த்தேன். பட் எந்த இடம் தான் எனக்கு என்ன தெரியல. அந்த இடமா தாங்க இருக்கும், முன்னாடி இருக்குது தெரியுதா. பிளட் ஸ்டாக்கர் வர வர கடுப்பு கிளப்புறாங்க. மினையெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தான், இப்போன்றானா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இந்த இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க பார்ப்போம். எஸ் எஸ் இதே இடம் தாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட்னு இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன மிஷின் இருக்கோ பண்ணிட வேண்டியதான். வாங்க என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹீ ஹோல்டு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் மிஷின், பாக், பீட் டவுன், ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு இருக்குது. ஆக்சஸ் இன்வென்ட்ரின்னு ஏதோ இருக்குது. ஓகே கைஸ், நான் ஈஸியாக இருக்குது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பாருங்கள் காமான்னு ஒன்று இருக்கா, ஸ்வார்ம்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் வில் ட்ரை டு ஓவர் வெல்ம் யூ வித் ஷேர் நம்பர் ஸ்கூஷம் குட்டா. என்னன்னு தெரியலையே, வெப்பனா கிராஸ் போத எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் கிராஸ் போய் எடுக்க முடில, ஏ அம்பு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஏ யாரா நீங்க, ஏங்க இத்தனை பேர் வந்து வந்து அட்டாக் பண்றாங்க. A few moments later. ஐயோ மயக்கம் போட்டுங்க, ஐயோ கொண்டுருன்னு நினைக்கிறேன். டே 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 மயங்க தெரியண்டா, மிஷின் ஆமாம் அன்லிமிட்டடாமா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டிஃபென்சிவ் சிஸ்டம், அதாவது நம்மளுக்கு டிஃபென்சிவ் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது ஏதோ ட்ரோபிட்டோடு ஏதோ சம்திங் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் அட்டாக்கே எனக்கு ஒழுங்கு மாணிக்குது, அதுதான் உண்மை. அப்படி அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. என்ன நம்ம இதில் வந்து இது எடுக்கணும், சரி வாங்க பார்த்துக்கலாம். பிளட் ஸ்டாக்கர் வேறு இங்கே இருக்குது, மறுபடியும் பண்ணிக்குட்டி எடுத்துகிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போருங்க எந்த இடத்துல செத்தன்னு காமிச்சதுனாச்சு பரவாயில்ல, அவ்வளோதான் செத்துட்டேன். யூ ஆர் கில்ட். ஏங்க ரொம்ப கஷ்டம், இந்த இடத்துல செத்துருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. 60-90 கொஞ்சம் மேலே, 60 ஆனால் எக்ஸாக்டாக. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செத்த இடத்துக்கு போயிடலாம். எங்கே அந்த இடம், 60-90 கீழே. பண்ணிக்குட்டி எடுத்துகிட்டு தான் நான் போகிறேன், எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அங்கே பிளட் ஸ்டாக்கர் வேறு இருப்பான். அப்புறம் நம்ம லூட்டு, மெயினாக நம்ம லூட் அடிக்கணுங்க. ஏன்னா ஆமாம் அங்கே தான் நான் கிரையோப்பல்ல ஏற்றி வச்சுருக்கேன். அந்த லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இது பண்ண வேண்டியது தான். 60 வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுறாங்க, வெயிட்டே இல்லை. அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்கான், ஏன் அப்படி பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஒன்று, என்ன கம்மன் ராப்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாங்க, சர்ரு சர்ருன்னு போயிருக்கலாம். சை
எப்படி இருந்தாலும் இந்த மிஷின் இந்த வாட்டி தோத்துரும் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. அஞ்சு வேவாமா, அஞ்சு வேவ்லையும் பாத்தீங்களா வந்துகிட்டே இருக்கு. கரெக்டான வெப்பன் சூஸ் பண்ணி கரெக்டாக ஈமனி சூட்ணுங்க. கரெக்டாக ஒவ்வொரு ஷாட்டும் மிஸ் ஆகாமல் ஷூட் பண்ணாதான் அது மிஷின் முடிக்க முடியும் போல. என்னையா இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துட்டீங்க கடைசியில். ஐயோ 60 இந்த பக்கம் இருக்குங்க, நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஓகே ஆல்மோஸ்ட் 60 கிட்ட வந்தாச்சு, வாங்க பார்த்துக்கலாம். டேய் நீனே எங்கள் உயிரோட தான் இருக்கியா? எப்பாடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்குது. என்னுடைய லூட்டு மட்டும் அப்படியே இருந்துச்சுன்னா போதுங்க, வேறு எதுவும் எனக்கு வேணாம். என்னோடய லூட்டு மட்டும் அப்படி, என் லூட் அங்கே தாங்க இருக்கு. பிளட் ஸ்டாக்கரு, பிளட் ஸ்டாக்கர் எங்கே போச்சு? ஏன் என்னுடைய பிளட் ஸ்டாக்கர்? ஐயோ என் பிளட் ஸ்டாக்கர் காணாங்க. பிளட் ஸ்டாக்கர் கிரையப்பல்ல ஏற்றி இருக்குமோ? ஆமாங்க கிரையப்பல்ல ஏற்றிட்டாங்க. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா கிரையப்பல்ல ஏற்றணும் போல இருக்கு. இல்லை கிரையப்பட ஒர்க்காக இறக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிரையோப்பல் ஏற்றிக்கல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிரையோப்பல் ஏற்றியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டார்ட் பீட் டவுன். ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெப்பன்ஸ் எங்கே? வெப்பன்ஸே கொடுக்கல. கையில் அடிக்கிறனால அடிச்சுக்கலாமோ? ஓகே வெப்பன் வேற வேற வேற. இந்த வாட்டி விட மாட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ யாரா நீங்க? இந்த பறந்து வரதாங்க, இதுதாங்க கடுப்பு. ஏய் அம்பர்ற அம்பர்ற அம்பு தாண்டா நல்லா இருக்கும். அம்பு புல்லட்டு மூஞ்சி மூஞ்சி போயிடுது. ஓய் சாவு, இங்கே ஒருத்த வந்தானே சாவு. இன்னொருத்தன் அம்பு விட மாட்டேங்கிறாங்க. அப்பாடி வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சாச்சு, வேற லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது. செகண்ட் வேவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபயர் ஒரு ரம்ப எடுத்துக்கணும். ஃபயர் ஒரு ரம்ப எடுத்தோம்னா இங்கிலாந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. டிராகன் எல்லாம் வருதுங்க செகண்ட் வேவ்லேயே. ஐயோயோ பாக் பீட்டவுன். 31 நிமிஷமாமா மொத்தம் ஃபைட்டு, அரை மணி நேரம் நடக்குமாமாங்க. அப்போ வீடியோ லென்த்தாக இருக்குங்க, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஓகே ஃபயர் எடுத்துக்குவோங்க. கிங்கிங்க ஃபயர் உடம்பு அம்புட மாட்டேங்கிறான். விட்டான் விட்டான். எங்கே எங்கே டிராகன் சாவு. இந்த பாம்பெல்லாம் கிட்டத்தாலே விடக்கூடாதுங்க. அம்பு விட மாட்டேங்கிறாங்க. தவளை தவளை ஏன் தவளை இப்படி பண்ணுறேன்? ஏங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அம்பு விட மாட்டேங்கிறாங்க டக்கு டக்குன்னு. எவனா பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. சாகலை பாம்பு பாம்பு பாம்பை சுட வந்தால் நீ குறுக்கால் வந்து விழுந்துட்டியடாம். ஏங்க ஃபயர் 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 வேணுங்க. ஃபயர் தான் நமக்கு முக்கியம். ரெண்டாவது வேவ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் டைம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 21 செகண்ட் போட்டிருக்கான். பார்ப்போம் அது தானே இதை கொண்டுட்டுருப்போம். என் டெட் பாடி தான். ஐயோ ஏ ஹாய் எப்படி இருக்க? வருதுங்க வருதுங்க. வரையிலே அடிக்கணுங்க. ராப்டருங்க போடு போடு போடு. என்னங்க எத்தனை சூடு வருது? எல்லா பக்கம் நம்ம ஈவன் அடிக்கணுங்க. சுத்தி சுத்தி இந்த வாட்டி விட மாட்டேன். எங்க சுத்திக்கிட்டே இருக்க? ஐயோ கண்ணு மூஞ்சி போச்சுங்க. ஏய் சாவுங்கடி. என்னங்க கண்ணு கொஞ்ச நேரத்தில் மூஞ்சி போயிருது, ஏன் அப்படி? ஏன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்பு முடிஞ்சிருது, வேற லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது வேவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை மூணு முடிச்சிட்டோம், நாலாவது வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் எப்படி பண்ணிட்டு இருக்கு? கொஞ்ச நேரத்துலேயே அம்பு காணாமல் போயிடுது, ஏன்னு தெரியல. ஓகே இன்னும் 9 செகண்ட் தான். கமான்
இல்லைங்க இல்லைங்க, அது டோட்டல் டைம் போல் இருக்கு மேலே 29 நிமிஷம் டோட்டல் டைம். அது வரைக்கும் நம்ம சுடாமல் விளையாண்டுருந்தோம்னு வைங்களேன் அந்த மிஷன் முடிஞ்சிடும். கேட்வே ஓப்பன் ஆகுது தெரியுது. எவன் பக்கத்தில் வரானோ அவனை தான் சுடணும். இவன் தான் பக்கத்தில் வரான். சித்தையா ஏய் யாரு பண்ணி ஆனே பயந்தே போயிட்டேன். ராப்டர் சாவு ஏங்க, ஸ்பைனோலாம் வருது, ஸ்பைனோலாம் வருதுங்க. பீட்டாக தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தையா இது வேகத்தில் வருது பாருங்க. வா 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 சாவு சாவு. வேற லெவலுங்க, கடைசி கேட்வேங்க. வேவ்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே கடைசி வேவ் இது பார்த்தீங்கன்னா காமா தான். காமாக்குறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்கு. கடைசி வேவுங்க வேற லெவல். இது ஒன்றை முடித்தோம்னா ஐ திங்க் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்டு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பாஸ் ஃபைட்டு தானே இது, எனக்கு கரெக்டாக தெரியல. பாஸ் ஃபைட்டு தான் நம்புகிறேன். பாப்பு வருங்க. நாலு செகண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. 3, 2, 1 கடைசி வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் யாருங்க அது? ஐயோ ஏங்க யாருங்க அது? நான் போய் கன் எடுக்கிறேன். கடைசியில் பீட்டாவே வருதுங்க. சரி காமா இதே வருது. ப்ரூட் மதரு யாரடிகள் ஆடே, கொஞ்சம் வலி விடுங்கடாம். டிராகன் சாவு இங்க சாமணிது. டிராகன் இருங்க, அம்பு எடுத்துக்கலாம். டிராகனுக்கு இங்க அம்பம் காணா. சாவு பாம்பு, வெள்ளை கலர் பாம்பு. ஏ பாக் பீட் டவுன் மிஷன் அக்காம்பளிஷ் பம் 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 முடிச்சாச்சு. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் கைஸ். ஓகே நம்ம இப்போ ப்ரூட் மதரை இறக்கி விட்டுக்குவோம். ஐயோ ப்ரூட் மதரை இறக்கி விடுறதுக்கு நான் வேற யாரையும் இறக்கி விட்டேன், இவனை இறக்கி விட்டேன். ஓகே ப்ரூட் மதரை இறக்கி விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா, மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டேன். கிரு கிருன்னு ஒரு மாதிரி ஆகிருக்கு. இதில் மயக்கம் போட்டால் தாங்க பிரச்சனை. மயக்கம் போடாமல் அந்த பாய்சன்ட்ருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ் ஃபைட் முடித்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா காமா பாஸ் ஃபைட். இதுதான் பாஸ் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி கைஸ் இந்த பாஸ் ஃபைட் எப்படி இருந்துச்சு? இல்லை இதுதான் பாஸ் ஃபைட்டு, இல்லை வேறு ஏதாச்சும் பாஸ் ஃபைட் இருக்கா? அப்புறம் எதுக்காக நம்ம டைனோஸெல்லாம் இதில் தேவைப்படுது? நம்ம டைனோஸை வச்சு பாஸ் ஃபைட் கட்டலான்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இது என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு லெவல் வீடியோ வச்சுருக்கிறேன். அது வரை டாடா பை பை. சீ யூ எல்லாருக்கும் பாய்.